இப்ப ரீசன்ட் டேஸ்ல நிறைய ஃபாரின்ல இருந்து கூட வரும்போது அப்ப நாங்க என்ன திங்க் பண்ணோம்னா இந்தியால நம்ம ஃபேக்டரி போது நம்மளால ஏன் செய்ய முடியாது அப்படின்றத ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் ப்ரீவியஸா இருக்கிற ஃபுட்டுக்கும் இப்ப நம்ம இருக்கிற ஃபுட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ். ஸோ எல்லா பிரீடர்கிட்ட நம்மளுடைய கன்சியூமர்லாம் இப்ப கரண்டா இருக்க நம்மளுடைய ஃபிளவான் ஃபுட்டுக்கும் இப்ப ரீசெண்டா ஃபாரின்ல இருந்து வந்த ஃபுட்டுக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்ற அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுல நிறைய இன்புட்ஸ் கிடைச்சது இப்ப என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து இப்போ வந்து இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கார்லிக் இப்போ நிறைய அதில் என்ன டிசீஸ் வருதுன்னு பார்த்தா டைஜஷன் ப்ராப்ளம் வருதுன்றாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படி கார்லிக் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்புறம் இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யாரும் யூஸ் பண்ணால் அது வந்து மேரிகோல்டு எக்ஸ்ட்ராக்ட். மேரிகோல்டு எக்ஸ்ட்ராக்ட்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செவந்தி பூ சொல்லுவாங்க இல்லையா அந்த எல்லோ பிக்மெண்டேஷன் நேச்சுரலாக வரும் ப்ளஸ் அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ அதுக்கு ஒரு கெமிக்கல் போட்டு ஒரு நோய் தடுப்பு பதிலாக இந்த மாதிரி நேச்சுரல் வேலை எப்படி அதை குணப்படுத்தலாம். அப்புறம் ஸ்பெருலினா ஸ்பெருலினா பார்த்தீங்கன்னா நல்ல ஃபெர்டிலிட்டி கலர் நேச்சுரல் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்தது. அப்புறம் ரெட் பிக்மெண்ட் வரதுக்கு ஆக்சஸ் அந்தின். அதே மாதிரி இப்போ நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட் வந்து ஒயிட் ஃபிஷ் மீல் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒயிட் ஃபிஷ் மீல்லையுமே உங்களுக்கு நார்மல் ஃபிஷ் மீலில் 60% ப்ரோட்டீன் இருக்குன்னா நம்ம வந்து இன்னும் ஹையர் கிரேடாக 70% 80% உள்ள ஃபிஷ் மீல் வாங்கி யூஸ் பண்ணுறோம். அப்புறம் கிரில் மீல் நேச்சுரல் அந்த சின்ன இடால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பிடும்போது அதுலேயே இன்னொரு ரெட் பிக்மெண்டேஷன் வந்து இன்னும் ஜாஸ்தி வரும். ஸோ எப்படிலாம் நேச்சுரல் வேலை கொண்டு வரலாம் இன்ஸ்டெட் ஆஃப் ஹார்மோன்ஸ் கொடுத்து உடனே க்ரோ பண்ணுறதுக்கும் இப்போ மற்ற ஃபுட்டு வந்து 15 நாள் எஃபெக்ட் இருந்தால் எனக்கு 22 நாள் தெரியும். அந்த 15 அந்த ஒரு 5 நாள் 7 நாள் நம்ம பொறுமையாக இருந்தால் மீன் எழுத்து வந்து இன்னும் 1.5 இயர்ஸ்னா பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இதில் ஹார்மோன்ஸ் எல்லாருக்கான ப்ரீடிங் பண்ணுறதுக்கு ஃபெர்டிலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்காகவே இப்போ ப்ரீடிங் பெலக்ஷன் ஒன்று பண்ணுறோம் ஃபார் ப்ரீடர்ஸ் க்ரோ பண்ணுறதுக்கு. ஏன்னா ப்ரீடர்ஸ் க்ரோ ஆனாங்கன்னா நிறைய ஹெல்த்தி பேபிஸ் வரும் நிறைய கச்சப் பண்ணாங்கன்னா மார்க்கெட் பிளேஸ் ஆகும். இந்தியாவிலேருந்து நிறைய ஃபிஷ்ஷுடைய ஃபிஷ் எக்ஸ்போர்ட் ஆகணுன்றதா என்னுடைய விஷயம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணுமோ அதை நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ நார்மலாக இப்போ நம்ம ஃபிஷ் ஃபுட்லாம் பண்ணும்போது முதல்ல வந்து நாங்களே ஃபுட்டை பண்ணுவோம் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருக்கும் கொடுப்போம் பீங்கன்னு சொல்லுவோம். இந்த குரூப் வந்து ஆம்பருக்கு என்ன பண்ணணுன்னா எல்லா ப்ரீடர்ஸ் யாருன்னா ஃப்ளோகான் ட்ரீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபுட்டை கொடுத்து என்ன இருக்குது அவங்க வந்து அவங்கள்ட்ட இம்போர்ட் ஆகும் சார். கலர் வந்து நமக்கு 10 நாள் ஆகுது அதே இம்போர்ட் ஃபுட் வந்து 7 நாள் ஆகுது. ஓகே அந்த இம்போர்ட் எடுக்கிறோம் வேற என்ன க்ரோத் ஹெட் க்ரோத் நல்லா இருக்குது இன்னொரு ஃபார்மில் ஹெட் க்ரோத் இல்லை கலர் நல்லா இருக்குது. இந்த இன்புட்ஸ் எல்லாம் ஒரு 4 பேர்கிட்ட கொடுத்துவாங்க. இதெல்லாம் ஒரு 40 எண்ட் யூசர் கொடுத்தோம். இது வந்து நாங்கள் செய்யாததை இப்போ புதுசாக அதை செய்கிறோம். ஏன்னா இப்போ இப்போ எனக்கு 23 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 10,000 பீஸ் கொடுத்தனே 2,00,000 பீஸ் ஒரு மாதத்தை கால் பண்ணிடலாம். பட் எவ்ரி மந்த் நான் விற்கிறோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து ரொம்ப 100% எனக்கு அஷ்யூர்டாக இருந்தால் நான் வந்து கண்டினியூ வைக்க முடியும். அந்த எண்ட் யூசர்ஸை பிடிச்சி அவங்களுக்குலாம் அந்த கூட்டை கொடுத்துட்டு அவங்க செய்யறது ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது க்ரோத் நல்லா இருக்குது கம்பேரிசன் வந்து இந்த கூட பெட்டராக இருக்குது இதெல்லாம் அவங்கிட்ட வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் அதுக்கு முன்னாடி ஒப்பனதுக்கப்புறம் இதை நாங்கள் இப்போ இந்த ப்ராடக்டை வந்து வெளியே கொண்டு வரோம்.
இதுக்கு ரொம்ப உதவி பண்ண ராஜு சேகர், ஓட்டேரி பாபு, மேகி, அப்புறம் ரேவன், இவங்கெல்லாம் வந்து இந்த டெஸ்டிங் காரணத்துக்கு வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்க. அவங்க நிறைய நாங்கள் தொந்தரவு பண்ணியிருக்கோம். அவங்க ஏன்னா எங்களுக்கு ஃபிஷ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால எங்கள்கிட்ட ஃபிஷ் இல்லாதனால அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்க டெஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும் எங்களுக்கு. அதே மாதிரி எண்டியூசர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீ சாம்பிளிங் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட டேட்டாஸ் வாங்கணும். அவங்கள்ட்ட என்ன கண்டிஷன்னா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பணும், க்ரோத் எப்படினு சொல்லணும், உங்களுக்கு எதாவது குறை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ப்ராடக்ட்டை வெளியாகிறது முன்னாடி அதுலேருந்து உள்ள எல்லா இதையும் எடுத்துகிட்டு இப்போ ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம். அதான் இந்த ஆம்பரில் இப்போ நியூ ப்ராடக்டாக வந்துருக்கு. ஸோ இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது என்னன்னாக்கா இப்போ இங்கேருந்து ப்ராடக்ட் வந்து வியட்நாமுக்கும் கொரியாவுக்கும் கேட்டிருக்காங்க இந்தியாவிலேருந்து போக போகிறது. ஸோ இதுக்காக அந்த நாளைக்கு கொரியா 13ஆம் தேதி வியட்நாம் போகிறாங்க. ஸோ அது வந்து இப்போ அது பெரிய ப்ராஃபிட் கொடுக்குதா அப்படின்றதுலாம் இல்லாமல் எனக்கு என்ன ஒரு இது என்ன, எல்லாரும் ஃபாரின்லேருந்து கொண்டு வரத இதே ஃப்ளவர்ஹார்ன் ஃபுட்டு நம்ம ஃபுட்டு தாய்லாண்டுக்கு போகணும். எப்படி தாய்லாண்டு ஃபுட்டு வந்துச்சோ இங்கே தாய்லாண்டு போகும். அதே மாதிரி இங்கே உள்ள பிரீடர்ஸுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ, உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஃபுட்டு, ப்ரீட் பண்ணுறதுக்கு ஃபுட்டு இல்லை அந்த மாதிரி என்ன உங்களுக்கு இன்புட் கேட்குறீங்களோ எங்கள் ஃபேக்டரி செஞ்சு தர முடியும். எங்கள்கிட்ட பீப்புள் இருக்காங்க, அது ஹெல்ப் பண்ணோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் கமிங். ஃப்ரம் 3, 2, 1 இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆம்பர் ஆஸ்டா பிளஸ் வந்திருக்கு, ஒன்னு வந்து மேக்ஸ் ப்ரோ. மேக்ஸ் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா க்ரோத் அண்ட் ஹெல்தி ஃபிஷஸ்க்கு. ஸோ இது வந்து ஆஸ்டா பிளஸ் பக்கல என்னன்னு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னா டிடபிள்யூ டிவார்மிங் பெலட்ஸ். இப்போ டிவார்மிங் பெலட்ஸ் என்ன, இப்போ நம்ம ஒரு ஃபிஷ் வந்து அப்புறம் அதுக்கு இன்ஃபெக்ட் ஆகி அப்புறம் அந்த மருந்து கொடுக்குறதுனா நீங்கள் இந்த ஃபுட்டு கொடுக்கும்போதே வாரத்துக்கு ரெண்டு ட்ரிப் இந்த ஃபுட்டை கொடுத்தீங்கன்னா ஃபர்தராக எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் ஃபிஷ்ஷுக்கு. அதே மாதிரி 2 டோன் லான்ச் பண்ணுறோம், ஜுவல் டோன் அதில் கோல்டன் இதுக்கு அந்த இதுக்கு லான்ச் பண்ணுறோம். அடுத்தது பி பேர்ல் எஃபெக்ட் ஃபார் பேர்ல்ஸ் எஃபெக்ட்டுக்கு. அதே மாதிரி ஸ்டாப் ஒயிட் போக் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே பெலட்ஸ் வாயிலாக வருது ஃப்ளவர்க்கு. ப்ரீடர்ஸ் யாராவது இந்த டெஸ்ட் பண்ண ப்ரீடர்ஸ் யாராவது பேச வருங்களா? மேகி உங்களை ரொம்ப தொலை பண்ணி நினைக்கிறேன். குட் ஈவினிங் முடிமுடி, என் பேர் மகேஷ். நான் வந்து ஃப்ளவர்ஹார்ன் ஃபீல்ட்ல கொஞ்சம் நல்லா இருக்கேன். ஒரு சில பேர் தெரியும், ஒரு சில பேர் தெரியாது. சார் வந்து இந்த ஆர்என்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷமாக வந்து எந்த ஃபுட்லாம் வந்து பண்ணிட்டு வர என்கிட்ட கொடுப்பாரு. நான் ஃபார்ம் வச்சிருக்கேன், 2-3 ஃபார்ம் வச்சுருந்தேன். சாரி போட்டு வந்து வரேன் கூடிய வந்துட்டு இதுமாரி இந்த ஃபுட்டு போனோம் அந்த ஃபுட்டு போனான்ட்டு. இப்போ வந்து ரீசெண்டாக இதுக்குனோட ஜம்ப் இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. உண்மையுமே சொல்கிறேன், அவன் சூப்பர் தோசை சொல்ல நல்லாவே இருக்குது, கலராகவும் வருது. அதனால் வந்து இந்த ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து உதயம் அக்வரியம் Happy birthday to you. Happy birthday to you.
இது நம்ம CFA மீடியா பண்றாங்க. Yeah.